ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தமிழ் டெக் வலிமலை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஆர்ஓ மிஷின் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆர்ஓ மிஷினில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஒரு 14 hours வரைக்கும் ரன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா டேங்கே வந்து ஃபுல் ஆகுது. இது மாதிரி ட்ராப் ட்ராப்பாக வந்து தண்ணி ட்ராப் ஆகுது, குட் வாட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து வருது. பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு ட்ராப் ட்ராப்பாக ரொம்ப லோ அவுட்புட்டாக வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து வருது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இருந்தது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வாட்டர் டேப் வாட்டர் வந்து நம்மளுக்கு ப்ரெஷரில் வந்து அது பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷரில் வந்து நமக்கு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஃபில்ட்ரு இருக்கும். ப்ரீ ஃபில்ட்ரு தாண்டி இதுக்கு இன்புட்டும் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் ப்ரெஷரும் வந்து கரெக்டாக வருது. நெக்ஸ்ட் இங்கே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டியூப் ஏதாவது பெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஏதாவது டியூப் வந்து பெண்டாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகாது. எங்கேயும் வந்து நம்மளுக்கு டியூப் வந்து பெண்ட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பம்ப் மட்டும் ஃபுல்லாக வாட்டர் லீக் ஆகி இங்கே வந்து சால்ட் வந்து படிஞ்சிருக்கு, தண்ணி வந்து இங்கே லீக் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து சொலினாய்டு கொடுத்துருப்பாங்க, சொலினாய்டு தாண்டியும் வந்து நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் ஃப்ளோ போகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சொலினாய்டு இங்கே இருக்குது, இது தாண்டி வந்து ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொலினாய்டு தாண்டியும் வந்து ப்ரெஷர் வந்து கிடைக்குது. இன்கேஸ் சொலினாய்டு தாண்டி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வாட்டர் வருதா இல்லையானும் செக் பண்ணிக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா குட் வாட்டர் ரொம்ப ஸ்லோவாக வரும்போது கரெக்டான அவுட்புட் ப்ரெஷர் வந்து நமக்கு வருது சொலினாய்டு தாண்டி. அப்படி வரல அப்படின்னா நம்ம இங்கே ரிமூவ் பண்ணி இது வரைக்கும் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் கரெக்டாகவே வந்து அவுட்புட் வாட்டர் வருது, சொலினாய்டும் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான மெம்பரைனுக்கு தேவையான ப்ரெஷரை பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்ப் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பூஸ்டர் பம்ப் வந்து கரெக்டான ப்ரெஷர் கொடுத்தா தான் இந்த மெம்பரைன்லேருந்து குட் வாட்டர் ரிஜெக்ஷன் வாட்டர் வந்து கரெக்டான ஃப்ளோ வந்து ஜென்ரேட் பண்ணி கரெக்டான விகிதத்தில் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பம்ப் தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமு, பம்ப் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பம்ப்லேருந்து அவுட்புட் எடுத்திருக்கோம், பம்ப்லேருந்து அவுட்புட் வந்து ரொம்ப லோ ப்ரெஷரில் வந்து வருது. ஸோ இப்போ இந்த லோ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரைன் உள்ளே போயிட்டு அவுட்புட்டாக வந்து கரெக்டான இது வந்து பிரிஞ்சு வராது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப லோ ப்ரெஷரில் வந்து அவுட்புட் வந்து வாட்டர் வருது, அதுவும் விட்டு விட்டு ப்ரெஷர் வருது. ஒரு டைம் வந்து கொஞ்சம் நல்லா வருது, கொஞ்சம் வந்து வேரி ஆகுது. இதுதான் வந்து இதில் ப்ராப்ளம். அதனால தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வாட்டர் வந்து கரெக்டான ஃப்ளோவில் வந்து நம்மளுக்கு வரல, ரொம்ப லோவாக வந்து வருது. ஓகே, இப்போ வந்து பவர்லாம் ஆஃப் பண்ணிட்டு அன்பிளக் பண்ணிக்கலாம். இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா பாட்டம் சைடில் ஒரு சில இதில் ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா டபுள் சைடு அடிசிவ் டேப் வந்து போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து எடுக்கணும். பார்த்தீங்கன்னா டபுள் சைடு அடிசிவ் டேப் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க மோட்டரை, இந்த ஸ்க்ரூ வந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மோட்டர் வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணியிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணி இந்த பம்ப் வந்து வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த கனெக்ஷனையும் வந்து மோட்டரோட கனெக்ஷன் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மோட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் எது இதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கனெக்ட் பண்ணும்போது வந்து மோட்டர் வந்து ரிவர்ஸில் ரன் ஆக ஆரம்பிக்கும். ரிவர்ஸில் ரன் ஆச்சுன்னா வந்து நமக்கு தண்ணி வந்து அவுட்புட் வந்து கிடைக்காது ரிவர்ஸில் ஒர்க் ஆகும்போது. ஏன்னா இது வந்து பொலாரிட்டி டிசி மோட்டர்ன்றதுனால கம்பல்சரி வந்து பொலாரிட்டி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பழைய மோட்டர் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புது மோட்டர் வந்து இதில் கரெக்டாக வச்சு டைட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ வந்து துருப்பிடிச்சி எல்லாம் டேமேஜ் பண்ணி உடச்சி தான் வந்து வெளியே எடுத்திருக்கோம். அதனால் வந்து நம்ம வந்து டபுள் சைடு அடிசிவ் டேப்பே வந்து போட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
வந்து கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ளே தள்ளி வச்சிடணும். எதுக்காகனா இங்கே ஃபில்டர் வைக்கும்போது வந்து அது இடிக்காமல் இருக்கும். எல்லாமே வந்து பவர் டிஸ்கனெக்டில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். மோட்டரோட பாசிட்டிவும் ஆல்ரெடி இருந்த பாசிட்டிவ் கேபிள்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். மோட்டரோட நெகட்டிவ் ப்ளஸ் வந்து எஸ்எம்பிஎஸோட நெகட்டிவ் டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இன்சுலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுனா எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லா ஃபில்டரையும் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபில்டரும் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஓஸ் மட்டும் பெண்ட் ஆகாமல் இருக்கணும். எப்படின்னா இப்படி பெண்ட் ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான ப்ரெஷர் வந்து போகும், நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. நம்ம அசம்பிள் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஃபுல்லாக பெண்ட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்படி ரொம்ப பெண்டாக இருந்தால் ஓஸை வந்து சின்னதாக கட் பண்ணி உள்ளே கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து மொத்தம் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த ஓல்டு பம்ப் பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து ஃபுல்லாக தண்ணி லீக் ஆகி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி வந்து இந்த வாட்டரில் இருக்கிற சால்ட் எல்லாம் வந்து இது மாதிரி ஆகிருக்கு. இந்த பாட்டமில் தண்ணி லீக் ஆகி தான் இந்த பம்ப் வந்து ப்ராப்ளம்ன்றதுனால தான். மோட்டர் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து பம்ப்பு ஃபால்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பம்ப்பு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா பம்ப்பு வந்து நம்மளுக்கு தனியாக வந்து கிடைக்காது, இந்த மோட்டரை தான் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் மோட்டர் வாங்கி. இப்போ பார்த்திங்கன்னா நியூ மோட்டர் வந்து போட்டிருக்கு. அப்புறமா வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக வந்து வருது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இது ஓகே தான், கான்ஸ்டண்ட்டாக வந்து ப்ரெஷர் வந்து வர்றதுனால நம்மளுக்கு வந்து அவுட்புட் வாட்டரும் வந்து நல்லா தான் வரும். ஓகே, இப்போ வந்து பேக் கவர் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா முன்னோட வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக ரன் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வழிமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.